நம்ம சமீபத்தில் தான் சொல்லியிருந்தோம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பயோபிக் ரொம்ப பிரம்மாண்டமாக பேன் இண்டியா படமாக உருவாக போகுது அப்படின்னு. இந்தியா ரொம்ப பிரபலமான தயாரிப்பாளர் சஜித் நாடியாவால் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரு அப்படிலாம். ஸோ ரஜினியோட பயோபிக் அப்படின்னாவே நிச்சயமாக ஒரு தனித்துவமான பயோபிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய நிறம், உடல் மொழி, வசன உச்சரிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஹீரோ சரியான முறையில் வெளிக்கொண்டு வராங்களோ அவங்க இந்த பயோபிக்கில் நடித்தாதான் சரியான முறையில் பொருத்தமான முறையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தும் கூட. சரி, ரஜினியோட பயோபிக் அப்படின்னு சில வருடங்களுக்கு முன்னாடியே இந்த பேச்சு வரும்போது எல்லாரும் ஒருமித்த குரலில் சொன்ன ஒரே நடிகர் யார் அப்படின்னா நம்ம நடிகர் தனுஷ் அவர்கள் தான். ஏன்னா அவருடைய மருமகன், இன்னொன்று சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ரஜினியோட ரெஃபரன்ஸை வந்து தன்னுடைய படங்களில் தொடர்ந்து புகுத்திட்டே இருப்பார். அது டைட்டிலிருந்து அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து தன்னோட நடிப்பில் கூட பார்த்திங்கன்னா வசன உச்சரிப்பில் பல இடங்களில் ரஜினியை வந்து இமிட்டேட் பண்ணுவார் தனுஷ் அவர்கள். ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா ரஜினியை பார்த்த மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மருமகன், ஸோ அவர்லேருந்து நடித்தா நல்லாயிருக்கும். தனுஷே கூட பல வளர்களுடைய சொல்லியிருந்தார், நான் வந்து ரெண்டு பேரோட பயோபிக் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கேன், ஒருத்தர் இசைஞான இளையராஜா, இன்னொருத்தர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னாரு. ஸோ இளையராஜாவோட பயோபிக்கில் நம்ம தனுஷர்கள் நடிச்சிட்டு இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது ரஜியோட பயோபிக்லையும் தனுஷ் நடிப்பார்னு கேட்டால் 100% கேள்விக்குறி தான். நமக்கு இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு இங்கே குடும்பத்தில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்குமான அந்த விவாகரத்து வந்து இப்போ கொழுந்து விட்டு எரியுது. ஸோ இந்த நேரத்தில் தனுஷர்கள் ரஜினியோட பயோபிக்கில் ரஜினியாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நாமளே புரிஞ்சுக்கலாம். சரி, ரஜினியோட பயோபிக்கில் தனுஷ் நடிக்கல அப்படின்னா வேறு எந்த ஹீரோ பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சிவகார்த்திகேயன் சொல்லுவாங்க. சிவகார்த்திகேயன் ரஜினியை பல படங்களில் வந்து இமிட்டேட் பண்ணுவார். ஆனாலும் கூட தனுஷ் பண்ணுறதுக்கும் சிவகார்த்திகேயன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தனுஷ் ரஜினியை இமிட்டேட் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரஜினியை இமிட்டேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத ரொம்ப சினிமா ஆர்வம் கொண்ட சில பேர் தான் புரிஞ்சிக்க முடியும். அதை ரசிப்பாங்க பொதுமக்கள், அதை அவர் வந்து காப்பி அடிக்கிறாரு இல்லை இமிட்டேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரியாத அளவுக்கு ரொம்ப ஈர்த்து விடுவார் தனுஷர்கள். ஆனால் சிவகார்த்திகேயன் பண்ணுறது ஒரு மேடையில் மிமிக்ரி பண்ணவங்க பார்த்தீங்களா ஒரு ஹீரோவை, கிட்டத்தட்ட அப்படி தான் ரஜினியை வந்து அப்பட்டமாக காப்பி அடிப்பார். ஸோ அவர் வந்து ரஜினியோட பயோபிக் நடிக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் வளரலை. இன்னொன்று நடிப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு பயோபிக் நடிக்கிற அளவுக்கு ரஜினியோட பயோபிக்கும் கிடையாது, வேறு யாரோட பயோபிக் நடிக்கிற அளவுக்கு சிவகார்த்திகேயன் திறமை இல்லை அப்படிங்கிறது தான் ரசிகர்களும் சரி சினிமா ஆர்வலர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் கூட அமரன் அப்படிங்கிற படத்தில் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு முன்னாள் காலமான ஒரு மிலிட்ரி மேனோட பயோபிக்கல் நடித்து தன்னை ப்ரூவ் பண்ண துடிச்சிட்டே இருக்காரு நம்ம சிவகார்த்திகள். ட்ரெயிலர் பார்க்கும்போதே அவர் நடிப்பில் அந்த வித்தியாசத்தையும் அந்த மெச்சூரிட்டியையும் நம்ம வந்து கண் கூட பார்க்க முடியுது. ஒருவேளை என்னவா மேஜிக் நடக்கலாம், ரஜினியோட பயோபிக்கல் நடிக்கணும் அப்படிங்கிறத பல விதங்களில் அவர் தேர்ச்சி பெற்று தயாராக கூட இருக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லாரன்ஸ் நடிப்பாரா அப்படின்னு சொல்கிறாங்க. லாரன்ஸும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட தீவிர ரசிகன், வெறியன், சிஷியன். ஸோ லாரன்ஸ் நடித்தாலும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட சாய்ஸ் யார், ரஜினியோட பயோபிக் நடிக்கிறதுக்கு தனுஷா, சிவகார்த்திகேயனா இல்லை ராகவா லாரன்ஸா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.